1939 ஸ்பானிஷ்ல உள்நாட்டு போர் நடக்குது. அந்த போரின் போது ஒரு சின்ன பையனுடைய அப்பா தூக்கிலிடப்பட்டு அந்த பையன் அனாதையாகிறான். தனக்குன்னு யாரும் இல்லாம போக கூட வழி இல்லாத அவன் ஒரு அனாதாசிரமத்துக்கு போறான். அங்க போன அவனுக்கு பல மர்மங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கக்கூடிய நிறைய பசங்க சாக போறாங்க. இது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவனால தடுக்க முடியல. மத்தவங்களையாச்சும் அவன் காப்பாத்தினானா? அப்படி உண்மையாவே அங்க என்னதான் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் தான் கதைக்குள்ள பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்காது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு த டெவில்ஸ் பேக் போன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் நடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஊர் முழுக்க ஏவுகணைகள் வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் தலையில பலமாடிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதை இன்னொரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்க அடிப்பட்ட பையனை கயிறு கட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். அடுத்து நான் சொன்ன அந்த பையனை கட்டுறாங்க. அவன் தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அங்குள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவரு அவனை நேரா அந்த அனாதாசிரமத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு போர்ல பலமா காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை அங்க வேலை செய்யக்கூடிய எல்லாரும் வினோதமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவரு அரசாங்கத்துக்கு எதிரான போராளி கூட்டத்தை சேர்ந்தவரு. இவருடைய வருகையை பார்த்த அந்த இடத்தை பாதுகாக்கிற டாக்டர் தன்னுடைய மனைவி கிட்ட போய் புதுசா ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் உள்ள வரும்போது எதையோ பார்த்து வியந்து போறான். ஏன்னா வீசப்பட்ட ஒரு ஏவுகணை அந்த ஆசிரமத்துல விழுந்தாலும் வெடிக்காம இருக்கு. ஒருவேளை அது வெடிச்சிருந்தா இவன் இங்க வந்தே இருக்க முடியாது. அந்த பையன் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க கண்ணாடியில ஒரு சின்ன பையனுடைய உருவம் இவன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ இவன் பின்னாடி என்னமோ சத்தம் கேட்க இவன் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கும் போது அந்த உருவத்தை காணும். அதை அவன் பெருசா எடுத்துக்காம அந்த இடம் முழுக்க போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் சில பசங்க வந்து, புதுசா வந்திருக்கியா, வா எங்க கூட வந்து விளையாடுன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போக, மறுபடியும் அதே உருவம் வந்து அவனை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. உள்ள அடிபட்டு வந்த ரெண்டு பேருக்கும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி ரெண்டு தங்க கட்டிகளை கொடுத்துட்டு, அவசியமா நமக்கு துப்பாக்கிகள் தேவை, எப்ப வேணும்னாலும் நம்ம மேல தாக்குதல் நடக்கலாம், இந்த குழந்தைகளையும் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டவன் தங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு, துப்பாக்கி வாங்க, இந்த அளவுக்கு தங்கம் பத்தாது, இன்னும் அதுக்கு நிறைய தங்கம் தேவைப்படும் சொல்லிட்டு போறான். மறுபடியும் அந்த சின்ன பையனை கட்டுறாங்க. அவனை கூட்டிக்கிட்டு போன பசங்க அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல இறந்து போன பையன் பக்கத்துல இருந்த சின்ன பையன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நேரா அவன் இவன் கிட்ட வந்து, புதுசா வந்திருக்கியா, உன்னை வித்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு, இதுக்கப்புறம் நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு அவனை விருப்பத்திக்கிட்டு இருக்க. அவன் சொன்ன மாதிரி அவங்க அங்கிள் அவனை அங்கே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த பையன் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு அழுதுகிட்டே பின்னாடி ஓடுறான். இதை அந்த டாக்டர் பார்த்துட்டு அவன் கிட்ட போய், பயப்படாத கண்ணா, இங்கே நீ பத்திரமா இருப்ப, சரிவா உள்ள போகலான்னு அவனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்த பார்த்தவனுக்கு பயமா இருக்கு. அவனும் அந்த லேடியை பார்த்து இந்த படுக்கையில யார் படுத்துருந்தாங்க சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த லேடி, இங்க ஒரு பையன் இருந்தான், ஆனா அவன் ஓடி போயிட்டான். ஏன் ஓடி போயிட்டான்னு அந்த பையன் கேட்க, அதுக்கு அந்த லேடி, எங்களுக்கு என்ன தெரியும், இது ஒன்றும் ஜெயில் கிடையாது, இங்கே நாங்கள் யாரையும் கட்டியும் போடலை, அதனால விருப்பம் இல்லாதவங்க இங்கிருந்து போனால் நாங்கள் தடுக்க மாட்டோம், ஆனால் அந்த பையன் எங்கே போனான்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் ஒரு மூணு பேரை கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது முடிஞ்சு தான் காதலிக்கக்கூடிய பையன் கூட தனியாக ஒரு அறைக்கு வரா. இன்னொரு பக்கம் அந்த பையனை காட்டும்போது அவன் தூக்கம் வராமல் பயந்துக்கிட்டு இருக்கான். அங்கே சாண்டின்னு ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கு. அதை இவன் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நிழல் இவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனா இவன் திரையை விளக்கும் போது அங்க யாரும் இல்ல. அதால பயந்து போனவன் வந்தது யாரா இருக்கும்னு எழுந்து தேடிக்கிட்டு இருக்கான். இவன் அங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது யாரோ தண்ணிய தட்டி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தண்ணியில நடந்து போன கால் தடங்கள் இருக்கு. அத அவன் பயந்து பாத்துக்கிட்டு இருக்க அங்கிருந்த எல்லாரும் கண்முழிச்சு, தண்ணிய கீழே ஊத்திட்டியா, ஒழுங்கா நீதான் போய் கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லனா நீ பயந்துட்டான்னு ஒத்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட குட்டி பையன், நான் போறேன், ஆனா நீயும் என் கூட வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு தண்ணி எடுக்க போறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் அந்த ஏவுகணையை பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கூட இருந்த பையன், இது தெரியாதா, இது ஒரு வெடிக்குண்டு, வானத்துல இருந்து போடுவாங்க, இது மட்டும் வெடிச்சதுன்னா இந்த இடமே இருக்காது, ஆனா பயப்படாத, இது செத்து போச்சுன்னு சொல்லிட்டு போறான். இவங்க போய்கிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பேரையும் ஒளிஞ்சிருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கிருந்து ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம தண்ணி எடுக்க போறாங்க. அதுல முதல்ல அந்த பையன் தண்ணி எடுத்துட்டு போறான். பின்னாடி அந்த குட்டி பையனும் தண்ணியை பிடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் அங்கிருந்த கத்தரிக்கோள் கீழே விழுந்துடுச்சு. இந்த சத்தம் கேட்ட இவன் எதுவும் தப்பா இருக்குன்னு கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தேடி வரான். அதால அந்த குட்டி பையன், ஆட பாவீங்களா, தண்ணி எடுக்க வந்தது குத்தமாடா அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்க உள்ள வந்தவன் ஒரு ரகசிய அறையை திறந்து பாக்குறான். என்ன பண்ண, சாவி தப்பான சாவி போல, அதனால துறக்க மாட்டேங்குது. அது அவன் கோவத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது. வெளியே அந்த பையனும் அந்த ஆள் கண்ணில் மாட்டிக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பையன் கீழே ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கான். அங்கே அவன் மட்டும் கிடையாது, யாரும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மனுஷன் கிடையாது. இவனும் பயந்துக்கிட்டே யாரும் தேடிக்கிட்டே போகிறான். ஆனால் அது அவன் பின்னாடி வந்து அவனை தொட்டுக்கிட்டே மறைஞ்சு போகுது.
இதை பார்த்த அவன் ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு கத்திக்கிட்டே ஓடுறான். வெளியே போகலன்னு பார்த்தா கதவு வழியா போக வர முடியல. இவனும் என்னென்னமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கீழே பார்த்த உருவம் இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்க ஒரு வழியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வரான். ஆனா அந்த பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை மாட்டி விட்டுட்டுறாங்க. இந்த சத்தம் கேட்டவன் வெளியே ஓடி வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டாக்டருடைய மனைவியை கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு கால் கிடையாது, அதனால செயற்கை கால் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இந்த பசங்க அறைய விட்டு வெளியே வந்ததால டாக்டர் இவங்களை கூப்பிட்டு அவங்கள வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அந்த சின்ன பையன் அந்த உருவத்தை பார்த்த இடத்துக்கு போறான். அப்போ இவன் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த பையனை வந்து அவனை பிடி அவனை விடக்கூடாதுன்னு சொல்ல பயத்துல அவன் எதையும் எடுத்து அவனை திருப்பி அடிக்கும் போது அது அவன் முகத்துல பட்டு பொத்துன்னு அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அது மட்டும் இல்லாம மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். இத அந்த குட்டி பையன் பார்த்துட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்துறான். அதே நேரம் இறந்து போன அந்த பையனை தண்ணிக்குள்ள காட்டுறாங்க. இவங்க மேல வரும்போது கரெக்டா அந்த ஆள் வந்து இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு முறை உங்களை பார்த்தா கொன்னுடுவான்னு கத்தி எடுத்து அந்த குட்டி பையன் முகத்திலே வெட்டுறான். அவனுக்கு டாக்டர் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நான் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்த டாக்டர் நமக்கு பணம் எப்படி கிடைக்குது தெரியுமா, இதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்க வினோதமா இருக்குல்ல, சில பேர் இந்த குழந்தைகள் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் இத சாத்தான்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா மரபணு குறைபாடு காரணமா இந்த குழந்தைகள் இப்படி பிறக்குது. இது மூலயமா உருவாக்கக்கூடிய இந்த ரசாயனம் தான் பல நோய்களுக்கு மருந்தா இருக்கு, இதை வாங்கத்தான் நம்ம கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்டவன் அங்கிருந்து ஓடியே போறான். ஆனா அவன் பொண்டாட்டி தன்னுடைய புருஷனை விட்டுட்டு அந்த பையன் கூட சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு முறையும் இவன் அவங்கள தேடி வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சாவியை கொண்டு போய் அந்த அறையை துறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் அவங்க யாரையும் மாட்டி விடாம இருந்ததால எல்லாரும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆனாலும் அந்த ஒரு பையன் மட்டும் அவன் கூட சேர மாட்டேங்கிறான். தினமும் ராத்திரி அந்த இறந்து போன பையன் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்க அடுத்த நாள் டாக்டர் வணிகத்துக்காக ஊரை விட்டு வெளியே போறாரு. அதுக்காக இவங்க தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு மோதிரத்தை கொடுக்குறான். அவளும் அதை ஒரு சின்ன பையன் தான் கொடுத்தான்னு ஆசையா வாங்கி போடுக்கிறா. அன்னைக்கு நைட் ஆகுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் மட்டும் தூங்காம என்ன இந்த பையன் அடிக்கடி டைரியில எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், அது என்னவா இருக்கோன்னு அவனுக்கு தெரியாம திறந்து பார்க்க இறந்து போன அந்த சாண்டிய அவன் வரைஞ்சி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் டாக்டர் வணிகத்துக்காக போயிருக்கும் போது அங்க போராட்டக்காரர்களை கண்டுபிடிச்சு அவங்கள துப்பாக்கியில சுட்டு கொள்றாங்க. இத அந்த டாக்டர் பார்த்துட்டு அழறி போக அங்கிருந்த ஒரு ஆள் வந்து என்ன டாக்டர் அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவரு உஷாரா எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. இங்க அந்த சின்ன பையனை காட்டும் போது அவன் நேரம் அந்த ஏவுகணை கிட்ட போய் நீ உண்மையாவே உயிரோட இருந்தா அந்த சாண்டின்ற பையன் எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அந்த நேரம் கரெக்டா ரிப்பன் பறந்து ஒரு அறைக்குள்ள போக இவனும் அதை தொடர்ந்து அது பின்னாடியே போகும்போது அங்க இறந்து போன பையனுடைய ஆவியை பாக்குறான். அது இவங்களை பார்த்துக்கிட்டே இங்க நிறைய பேர் சாக போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இத அந்த குட்டி பையன் கேட்டுட்டு பயந்து ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டான். ஆனாலும் அந்த பையனுடைய ஆவி அவனை துரத்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து இவனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே பயத்துல சில போல உறைஞ்சிருக்க அது அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள கிட்ட வந்து நிக்குது. அதால இவன் அங்கிருந்த ஒரு அறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடுச்சான்னு எட்டி பார்த்தா அது போகாம இவனை வந்து பாக்குது. அதனால விடிய விடிய அதே அறைக்குள்ள தூங்கிடுறான். மறுநாள் வேலைக்கார லேடி வந்து கதவு துறக்க ஏமா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். திரும்பி வந்த டாக்டரும் நேரா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நம்ம ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க, கட்டாயம் நம்மளை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் நாம இங்க இருக்கக்கூடாது, பசங்களை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவரு போன பிறகு அந்த லேடி வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் இவ பாய் ஃப்ரெண்ட் வந்து எனது என்னை விட்டு போக போறியா, ஆமா இங்க இருக்கிறது ஆபத்து அதனால இங்கிருந்து போகணும்னு சொல்ல அதை கேட்டவன் நீ போடி, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, அதுக்காக தான் போயும் போயும் உன் கூட எல்லாம் பழகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பேசிக்கிட்டு இருந்ததை அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டுட்டு நேரா போய் டாக்டரை கூட்டிட்டு வரா. வந்தவரு ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு அவனும் அடே கிழ போல்ட்டு உனக்கு வயசாயிடுச்சுடா, உன் பொண்டாட்டியே என் கூட தான் இருக்கா, வேணும்னா அவளே கேட்டு பாருன்னு சொல்ல அந்த லேடி அவனை ஓங்கி அடிக்கிறா. மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிட்டு அவனை அந்த இடத்த விட்டு துரத்தி விடுறாங்க. சரி நமக்கு நேரம் கிடையாது, சீக்கிரமாவே எல்லாரும் இங்கிருந்து கிளம்பணும், ஏமா எதுக்கும் நீ வண்டிக்கு தேவையான எரிபொருளை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு அதை கேட்டுட்டு போய் எடுக்கலான்னு பார்த்தா எரிபொருள்கள் கம்மியா இருக்கு, அது மட்டும் இல்லாம யாரும் உள்ள வந்திருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டவ அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா இவ பாய் ஃப்ரெண்டு அந்த சீக்ரெட் லாக்கரை உடைக்க பாக்குறான். அதுக்கு இவ உனக்கு என்ன பைத்தியமா அதை பண்ணாத, ஒருவேளை அது வெடிச்சதுன்னா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, பிளீஸ் அதை செய்யாதன்னு சொல்ல நேரா அவன் அவகிட்ட வந்து பண்ண என்னடி பண்ணுவேன்னு துப்பாக்கியை தட்டி விடுறான். அப்போ தெரியாம கைப்பட்டு தவறுதெல்லாம் துப்பாக்கி வெடிக்குது. இதை அவன் பார்த்துட்டு அடி பாவி என்னையே கொல்ல பாக்குறியான்னு அதை கொளுத்தி விட்டுடுறான். அந்த பொண்ணு உள்ள ஓடி வந்து எல்லாரும் போங்க வெடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஒரு பக்கம் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த வேலைக்கார லேடி தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த தீயை அணைக்க பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அந்த இடமே விடுச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தூக்கி வீசப்படுறாங்க. டாக்டருக்கும் பலம் அடிபட்டுருக்கு. அவர் எழுந்துக்கும் போது அவர் காது முழுக்க ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. நிறைய பசங்க வெடிக்கும் போது தூக்கி வீசப்பட்டு இறந்து போயிருக்காங்க. டாக்டரும் உள்ள போய் யாராச்சும் உயிரோட இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது அவ நெஞ்சில ஒரு கண்ணாடி துண்டு பலமா குத்திருக்கு. இவர் அதை எடுத்த பிறகு அவ கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல இறந்து போறா. நாம உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் அவனை பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போறா. டாக்டரும் அடிப்பட்ட கண்டிஷன்ல கூட கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, அவங்க கட்டாயம் நமக்காக திரும்ப வருவாங்க, அந்த நேரம் நான் தயாரா இருக்கணும், போ நீ அடிப்பட்ட பசங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கே அங்க பலமாடிப்பட்டிருக்கு. இந்த பசங்களும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பயத்துல இருக்காங்க. அப்போ கூட இருந்த பையன், ஒரு நாள் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சாண்டியும் நத்தைகளை பிடிக்க போனோம். அந்த நேரம் அந்த பையன் மட்டும் என்னை விட்டுட்டு மாடிக்கு போக மேலே அந்த ஆள் ரகசிய அறையை திறந்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டான். அதால் அவன் கோவப்பட்டு சாண்டியை தாக்கும் போது அவன் தலையில் பலமாக அடிபட்டுடுச்சு. அதன் பிறகு ஒரு கயிறை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடியே அவனை கட்டி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டான். நானும் பயந்து அது யாருக்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்டேன். அன்னைக்கு தான் ஏவுகணைய நம்ம இடத்துக்கு மேலே போட்டாங்க. அது வெடிக்காமல் இருக்க சாண்டி தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க மறுநாள் காலையில் விடிஞ்சே போகுது. அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிர்க்க தன்னுடைய காதலனை பார்க்குறா. வந்த அவனும் ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு விட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் பயப்படாமல் பிடிவாதமாக இருக்க அவளை கத்தியால் குத்தி அதே இடத்துல கொண்டுடுறான். இந்த பசங்களும் அடிப்பட்ட பசங்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்க வரதை பார்த்துட்டு இவங்க தயாராக நிற்கும்போது அவங்களும் இவங்களை பார்த்துட்டு, இன்னும் அந்த கிழமை சாகலையா, விடு விடு சீக்கிரமாக செத்துருவான், அது வரைக்கும் காத்திருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆக போது இந்த பசங்க உணவுக்காக ஏதாச்சும் கிடைக்குமா தேடிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இறந்து போன சாண்டியை நேரில் பார்க்குறான். ஆனால் இந்த முறை உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது சாண்டி அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வான் சொல்லிக்கிட்டே மறைஞ்சு போகிறான். இவங்க கெட்ட நேரம் டாக்டரும் இறந்து போயிட்டாரு. அதை அந்த குட்டி பையன் பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது கரெக்டாக இவங்க உள்ளே வந்து, வாங்க கண்ணுங்களா உங்களுக்கு வேலை இருக்குன்னு இவங்களை வச்சே வேலையை வாங்குறாங்க. ஒரு வழியாக லாக்கரை வெளியெடுத்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து, இந்தாப்பா நீ கொடுத்த மோதிரம் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து ஒரு அறைக்குள்ளே அடைக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு பையனை மட்டும் இவங்க வெளியே அனுப்பும்போது அவன் காலில் பலம் அடிபடுது. அவனும் வலிக்குதுன்னு துடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ யாரும் அவன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதவையும் திறந்து விடுறாங்க. வெளியே வந்த பசங்க அது யாருன்னு கேட்டால் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்த மூணு பேரும் நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த கபோர்டை திறந்தா, அடே இங்கே பார்த்தியாடா என் சின்ன வயசு ஃபோட்டோ, நான் குழந்தையாக இருக்கும் போதே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன், சரி விடு நாளைக்கு வேற எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் கூட்டாளிகளுக்கு இவன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இவனை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த லேடி தங்கத்தை எங்கே மறைச்சி வச்சிருக்கான்னா தன்னுடைய செயற்கை காலில். இதை கண்டுபிடிச்சவன் நேராக தன்னுடைய கூட்டாளிக்கிட்ட சொல்லலான்னு வரும்போது அவனுங்க இவனை தனியாக விட்டுட்டு போக, போங்கடா போங்க எல்லாம் தங்கமும் எனக்கு தான் அப்படின்னு வாரி வாரி எல்லா தங்கத்தையும் வயிற்றுல கட்டிக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பசங்க நேராக அவன் முன்னாடி வந்து அவனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனும் இருங்கடா உங்களை மொத்தமாடிச்சு காலி பண்ணிடுறான்னு நேராக அவங்கள தேடி கீழே போகிறான். ஆனால் அவங்க இவனுக்காக காத்திருந்து அவன் வரும்போது கரெக்டாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய பணத்தாசைக்காக உன்னை நம்மனை எல்லாரையும் கொண்டுட்ட, இதுக்கப்புறம் நீ வாழக்கூடாதுன்னு அவனை தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறாங்க. உள்ளே போன அவனால் நீந்திக்கிட்டே மேலே வர முடியல. ஏன்னா இவன் கட்டிக்கிட்டு போன தங்கத்துடைய இடையால அவன் கீழவே இருக்கான். அதே நேரம் இறந்து போன அந்த சாண்டியும் அவனை வந்து பிடிக்க அந்த பையனை போலவே இவனும் மூச்சு திணறி தண்ணிக்குள்ள இறந்து போறான். டாக்டர் வந்தாருன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் தேடி போனா அவர் ஆல்ரெடி இறந்துதான் போயிருக்காரு. அப்படின்னா வந்தது அவருடைய ஆன்மன் புரிஞ்சுக்கிறான். ஒரு உயிர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன எண்ணங்களோட வாழ்ந்ததோ அதே எண்ணங்கள் தான் இறந்து பேயான பிறகும் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.